ஆறெல்லாம் பாலா ஓடினாலும் நாய் நக்கிதான் குடிக்கணும். அதான் அதோட விதி. அதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. சமதி, 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 சமந்தி, சமந்தி, என் பொண்ணு கல்யாணம் என்ன இருத்திடாதீங்க சமந்தி. சொன்னபடி 40 பொண்ணாக கண்டிப்பா போட்டுடுற சமந்தி. தெருவாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா மரியாதை கட்டிடும். சம்மந்தி, அந்த மஞ்சள் எப்படி சொல்லிட்டு போயிட்டாரே. போச்சே போச்சே, நான் என் பொண்ணு எப்படி கரையேத்த போறேன்னு எனக்கு தெரியலையே. பெரியனாகிய உன் தலையெழுத்த பாத்தியாடி. பெரியனாகி, பெரியனாகி, பெரியனாகி. அக்கா அழதக்கா, அக்கா அழதக்கா. அழதக்கா, அக்கா அழதக்கா, அக்கா சொன்ன கேளுக்கா. அழதக்கா, அழதக்கா, அக்கா கல்யாணம் பாத்தியடா, நம்ம பெரிய நாகி நிலைமை பாத்தியா? இனிமே நம்ம எப்படி அவளு கல்யாணம் பண்ண போறோம்? என் நினப்புல மண்ணள்ளி போட்டானே அந்த திருமலை, அவனுக்கு நல்ல சாவே வராது. இழுத்துக்கோ, பறிச்சுக்கோன்னு அல்லல் பட்டு அவதிப்பட்டு நாரிதான் சாக போறான் பாரு. என் வயிற்றுல அவன சும்மாவே விட போறதில்ல, சும்மாவே விட போறதில்ல. பெரிய நாகி, பெரிய நாகி. நரசம்மா, திருமலைக்கு இப்ப எப்படி இருக்கு? கிரிட்டிக்கலா தான் இருக்கு, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. என்ன இது, உங்க அப்பா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? அழாதம்மா, அப்பாவை எப்படி காப்பாத்திடலாமா? தங்கச்சி அழாதம்மா, இந்த மாதிரி நேரத்துலதான் நீ தைரியத்தோட இருக்கணும். நீ மன உறுதியோட ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணு. அந்த பிரார்த்தனையே நம்ம திருமலைய திரும்பவும் தெம்போட கூட்டு வருமா? எத்தனை சாமிக்கு வேண்டி இருக்க, எத்தனை விருந்து இருந்திருக்க, எதுக்காவது ஒரு பல இருந்துச்சா? சோதனைக்கு மேல சோதனையா அந்த ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துட்டே இருக்காரு. காலையில எவ்வளவு சந்தோஷமா என் கூட கல்யாண மண்டபத்துல நின்றுட்டு இருந்தாரு. இப்போ போன கீரை தட்டு மாதிரி ஆஸ்பத்திரி பெட்ல கிடந்துட்டு இருக்காரு. அபிராமி கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்திருந்தா
திருமலைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என்ன அங்கிள் நீங்க பேசுறீங்க? கவரிங் நகையை போடாம அன்னைக்கே உண்மையை சொல்லிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? இது எல்லாமே நீங்க கொடுத்த தப்பான ஐடியாவாலதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என் கல்யாணம் நின்னுட கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்களோ அந்த விஷயத்தாலேயே என் கல்யாணம் நின்னு போச்சு. பாத்தீங்கல்ல, தப்புதாம்மா, தப்புதான். இதெல்லாம் அப்ப என் மரமண்டைக்கு புரியல. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்றது மாதிரி இப்பதாம்மா எனக்கு எல்லாமே விளங்குது. எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இப்பவே ஹோப்ஃபுல்லா எதுவும் சொல்ல முடியாதுமா, ஏன்னா உங்க அப்பாவுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சார், போன தடவை இதே பேஷண்ட ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்களே, அப்போ எங்க சீஃப் சொன்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணவே இல்லையா? ஹார்ட் அட்டாக் சும்மா தலைவலி மாதிரி நினைச்சீங்களா? டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? ஆமாமா, எங்க டாக்டர்ஸ் டீம் தான் அட்டெண்ட் பண்ணாங்க. அப்பவே இவர்கிட்ட பேஷண்ட்டுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு, இவர் இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸ் இவருக்கு பண்ணியிருக்கோம். பேஷண்ட்டுக்கிட்டையும் வார்ன் பண்ணியிருக்கோம். எதையுமே ஃபாலோ பண்ணாதனால தான் இப்போ சிவியரா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்ன அங்கிள் இதெல்லாம், இந்த மாதிரி இன்னும் எத்தனை விஷயங்களை எங்க கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ அபிராமி, நான் எதையும் மறைக்கலம்மா, நான் எதையுமே மறைக்கலம்மா. அந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா நீங்க எல்லாருமே பயந்து போயிருவீங்கன்னு தான் அது சாதாரண நெஞ்சு வலின்னு சொன்னேன். நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சதை கூட திருமலை என்ன தெரியுமா சொன்னான்? ஒரு நண்பனா இருந்து ஒரு பெரிய உதவி செஞ்சேன்னு என்னை பாராட்டுதாம்மா செஞ்சான். நண்பனுக்காக நீங்க செஞ்சதெல்லாம் நண்பனோட குடும்பத்துக்கே பாதகம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? எதை மறைக்கணும் எதை வெளியே சொல்லணும்னு புரியாம பண்ணிட்டீங்களே. இங்க பாருங்கம்மா, உங்க விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசுங்க. பேஷண்ட்டுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். அந்த பணத்தை கவுண்டர்ல உடனே போய் கட்டுங்க. இந்த நேரம் அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? அண்ணே, வினோத்துக்கு போன் பண்ணி கேளுங்க. வினோத்தா? அவன் எப்பயுமா கொடுப்பான். அபிராமி கல்யாணத்துக்கே எதையும் தரமாட்டேன்னு சொன்னவன். கூட பிறந்தவங்களுக்கு தான் கொடுக்கல, பெத்த அப்பனுக்காவது கொடுப்பானான்னு கேளுங்க. கேக்குறமா, கேட்டு பாக்குறேன். அபிராமி, உங்க அப்பாவை காப்பாத்தணுமா? எப்படியாவது உங்க அப்பாவை காப்பாத்தணும், எப்படியாவது காப்பாத்தணும். இப்ப நினைச்சா கூட ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த நிலைமைக்கு போறதை விட பேசாம நாக்கு புடிங்கி செத்து இருக்கலாம். அந்த இட்லிக்கார குடும்பத்தோட சம்மந்தம் வைக்காதீங்கன்னு சொல்றதை கேட்டாதானே?
அந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல நகை நட்டு சீர் வரிசை வேலை நம்மளால முடிஞ்சா செய்யணும். இல்ல வாயை மூடி வாழை சுற்றி சும்மா இருக்கணும். இப்படி ஊரிய கூட்டி அவமானப்படுத்திட்டாங்க. அவமானப்பட்டிக்கு நியாயமா பார்த்தா உங்களை கூட பிறந்த அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு அபிராமிக்கு தான் அருவெருப்பா இருக்கு. அபிராமிக்கு அண்ணனா, உங்க குடும்பத்துக்கு மூத்த பையனா, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணி கிழிச்சிருக்கீங்க? இங்க வந்து வாய் கிழிய பேசுறீங்க? நான் எதுக்கு பண்ணோம்? இது வரைக்கும் பேச்சு கேட்டிருக்காங்களா இல்ல என்ன மதிச்சிருக்காங்களா? அவங்களை விடுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கல்யாண மண்டபத்துல அவ்வளவு பேருக்கு முன்னாடி உங்க அப்பா தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவிடா உதவிடான்னு கெஞ்சோ கெஞ்சோனு கெஞ்சுறாருல, அப்ப அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உதவி பண்ணிருக்கணும்ல. கையில அவ்வளவு பணம் இல்லைன்னாலும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிருக்கணும்ல. அப்படி சொல்லிருந்தீங்கன்னா அபிராமி கல்யாணம் நடந்திருக்கும்ல. இப்படி பணம் பணம்னு குறியா இருந்து உங்க தங்கச்சி வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களே. இப்படி பணம் பணம் ஓடி ஆடி சேர்த்து என்னங்க பண்ண போறீங்க? போறப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டா போறோம். வெறும் கையோட தானங்க போறோம். கேவலம் பணத்துக்காக கூட பிறந்த தங்கச்சி உறவையே உதறி தள்ளிட்டீங்களே. உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? உங்ககிட்ட ஈரத்தை எதிர்பார்க்கறது தப்புதாங்க. நிறுத்துமா. ஏமா மாப்பிள்ளை ஏன் திட்டுற? மண்டபத்துல மாப்பிள்ளை கிட்ட பணம் கொடுக்கூடாதுன்னு சொன்னது நான் தான், அதுக்கு அவர் ஏன் திட்டுற? நீங்க சொல்லியிருந்தாலும் அவர் எப்படி பேசாம இருக்கலாம்? ஒரு அண்ணன தங்கச்சிக்கு தன் கடமையை செஞ்சிருக்க வேண்டாம், செஞ்சாரு அவரு. ஏன் செய்யணும்? ஏமா செய்யணும். என்னப்பா பேசுறீங்க? இந்த பாருமா, அவங்க கேட்டது மாதிரியே 40 பவுன் நகையை தூக்கி கொடுக்கறவனு வச்சுக்க. அத அபிராமி என்ன காலங்காலமா வச்சு அனுபவிக்க போதா? கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே நாத்தனாருக்கு கழட்டி கொடுக்க போறா. அதுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? பாருமா, மாப்பிளைய மதிக்காத குடும்பம், மாப்பிள்ள மன்னிப்பு காட்டாதான் அபிராமிக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்ன குடும்பம், அப்படியாப்பட்ட குடும்பத்துல பிறந்த பொண்ணை கரை சேர்க்கறதுக்கு நம்ம நகை கொடுக்கணுமா? இதெல்லாம் என்னமா கணக்குங்கற? அது அபிராமியோட தியாகம்ப்பா. புகுந்த வீட்டை தான் வீடா நினைச்சு அங்க உள்ளவங்கள கரை ஏத்துறது தான் கடமையா நினைக்கிறா. அதுக்கு அவ சம்பாதிச்சு அவளுடைய சம்பாதித்தல செஞ்சிருக்கணும். நம்ம கிட்ட ஏன் எதிர்பார்க்கறா? நோகாம நோ முகமிடலாம்னு பாக்குறாளா? என்னங்க நீங்க இப்படி நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. தப்போ சரியோ, அபிராமி என்ன பண்ணிருக்கணும்? தான் கல்யாணம் நடக்கணும்னா யாருக்காலையாவது விழுந்திருக்கணும். மாமா கிட்ட அப்பா கெஞ்சுறாரு, அதுக்கு என்ன பேசணும்? அவ யாருக்காலையும் விடாதீங்கப்பா, எனக்கு அவமானமா இருக்குன்னு திமுறா பேசுறா. அப்படிப்பட்டவளுக்கு எப்படி உதவ முடியும்? ஹலோ அம்மா, வினோத் தம்பி இருக்காங்களா? நான் அவரோட வைஃப் அகிலா பேசுறேன். நீங்க? அகிலா, நான் சோமு பேசுறேம்மா. சொல்லுங்க அங்கிள், ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? திருமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கம்மா. அம்மா, 2 லட்சம் ரூபாய் கட்டினாத்தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. வினோத் கிட்ட சொல்லி உடனே பணத்தை கட்ட சொல்லுமா. சரிங்க அங்கிள், நான் சொல்றேன். அம்மா லேட் பண்ணிடாதீங்கம்மா, அப்புறம் திருமலைய உயிரோட. ஐயோ அங்கிள், அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் படத்தோட வரேன். சரி சரி. யாரு போன்ல? சோம அங்கிள் பேசுறாருங்க. உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இமிடியட்டா 2 லட்சம் பணம் கட்டணுமா? நம்ம கிட்ட கேக்குறாருங்க. ஆமா, அவருக்கு வேற வேலையே இல்ல. அதான் அபிராமி சொன்னால அப்பாவை தாங்கி பிடிப்பேன், தலையில தூக்கி வச்சு ஆடுவேன்னு அவகிட்ட கேட்க வேண்டியது தானே.
என்னங்க பேசுறீங்க? அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கது உங்களை பெத்த அப்பா. நீங்க என்னடா ஊர்பட்ட குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், குத்தம் சொல்லாம வேற என்ன செய்ய முடியும்? 2 லட்சம் ரூபாய் அள்ளி கொட்ட சொல்றியா? கொடுத்துதாங்க ஆகணும். ஏன்னா அவர் உங்களுக்கு உயிர் கொடுத்தவரு. இங்க பாருடே, அப்பா உயிரை கொடுத்தாரு, அம்மா சீராட்டி வளர்த்தாங்க, உறவுக்காரங்க பாராட்டி பேசினாங்கன்னு என்னால எதுவும் அள்ளி கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, அப்பா பையன் உறவுங்கிறது எத்தனை ஜென்மத்துக்குங்க? இந்த ஒரு ஜென்மத்துக்கு தாங்க நீங்க அவருக்கு மகனா பிறக்க முடியும். அடுத்த ஜென்மத்துல எல்லாம் பிறக்க முடியாது. அதனால இந்த ஜென்மத்துல செய்ய வேண்டிய கடமைய இப்பவே செஞ்சிடுங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கறியா? முடியாதுங்க. இப்ப நீங்க பணத்தை எடுத்துட்டு என் கூட ஹாஸ்பிடலுக்கு வர போறீங்களா இல்லையா? ஏய், முடியாதுடி, நீ போய் வேலைய பாரு. இது பாருங்க, நீங்க வேணா பணத்தை கட்டிட்டு அழலாம், எனக்கு உறவு தான் முக்கியம். உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பணத்தை எடுத்துட்டு போறேன். அகிலா, இப்ப எதுக்கு எமோஷன் ஆவற? 5000 ரூபாயா 10000 ரூபாயா 2 லட்சம் ரூபாய் சாதாரண விஷயமா? சாதாரணதாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது சாதாரணம்தான். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற உங்க அப்பா முன்னாடி அந்த 2 லட்சம் ரூபாய் கால் தூசுக்கு சமம். அகிலா, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளு. வேணாங்க. நாளைக்கு எனக்கு ஏதாவது நாச்சுன்னா கூட நீங்க இப்படிதான் கணக்கு பார்த்துட்டு இருப்பீங்களா? சொல்ல முடியாது. நீங்க அப்படியே இருந்தாலும் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் குடும்பம், உறவு, புள்ள குட்டிங்கன்னா என்னன்னு தெரியாதே. 1000 லட்சம் கோடி இதுல கணக்கு தெரியும். நீங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு பணம் எடுத்து போங்க. இல்லீங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, அகிலா சொல்றதான் கரெக்ட். உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சோம். இப்ப நீங்க ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கொண்டு கட்டலன்னா இதே உங்க தங்கச்சி சாக்கா வச்சுக்கிட்டு தொண தொணன்னு ஏதாவது பேசிட்டு இருக்கோம். அதனால நீங்க இப்ப பணம் எடுத்துட்டு போறதான் சரி. போங்க அகிலா, நீனு கூட போ.